பாபநாசம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரோம் சார். இவங்க ஹஸ்பண்ட் கத்தாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பையன் நல்லபடியா பிறந்துட்டாப்ல. இப்ப ரெண்டாவது பெண் குழந்தை கன்சீவ் ஆன டைம்ல தைராய்டு வீசிங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு பார்த்தா ஒன்னும் க்யூர் ஆகிற மாதிரி தெரியல. அப்புறம் இவங்க அப்ராட்ல இருக்கிறவாசி ரொம்ப பதறி போய் எதுல க்யூர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணிட்டு எஸ்என்பின்னு சொல்லிட்டு சார்ட்ட கன்சல்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் நான் இங்க கான்டாக்ட் பண்ணேன் சார். பண்ணிட்டு என்னால அவ்வளவு தூரத்துல இருந்து டிராவல் பண்ணி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல சார்ட் ஆன்லைன்ல உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்புறம் உங்க டேப்லெட் நீங்க கொடுத்த தண்ணி அதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தேன். அதுல இருந்து என்ன ஆயிடுச்சுன்னா தைராய்டோட டோசேஜ் வந்து எனக்கு அளவு கம்மி ஆயிட்டே இருந்துச்சு. 50 mg அப்புறம் 25 mg அப்புறம் 12.5 mg சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்குள்ளேயே மேக்ஸிமம் குறைச்சு கொண்டு வந்தாச்சு. ஒரு செக்அப் பண்ணா சொல்லுவாங்க தைராய்டு டெஸ்ட் எடுத்துட்டு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் தடவை எல்லாம் ஹைல இருந்துச்சு. இந்த நேரத்துல இவ்வளவு இருக்கக்கூடாது குழந்தையோட மூல வளர்ச்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மாத்திரையும் அதிகமா சாப்பிட முடியாது கன்சீவா இருக்கும் போது. எனக்கு வீசிங்க வந்தவாசி அதுக்கும் மாத்திரை தைராய்டுக்கும் மாத்திரை அப்படிங்கும் போது எனக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இங்கே வந்து வந்ததுக்கு அப்புறம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டோஸோட அளவு கம்மியானுச்சு. வீசிங்க எனக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆனிச்சு. எனக்கு மேக்ஸிமம் ஒரு 1 month தான் சார். ஃபர்ஸ்ட் ஒரு இது வாங்கி அந்த இது குடிக்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் இது நான் ஆர்டர் போட்டு உடனே வாங்கிட்டேன். தேர்ட் இது சொல்லிட்டு அந்த கன்சீவ் ஆகிற டைம்ல ஒரு 4-5 இது வாங்கிட்டேன் நான். கன்சீவா இருக்கும்போது தைராய்டு தான் சார் இருந்தது. முதல் மாசத்துலேயே தைராய்டு தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. கன்சீவ் ஆனதே பெரிய இது சார். அது குழந்தை நான் நல்லபடியா பிக்க முடியுமான்னு இருந்தேன். சாரோட பிளஸிங்ஸ் எல்லாம் நல்லபடியா வந்தாச்சு சார். கிரீட்டிங்ஸ் கண்டிப்பா சார். நான் குழந்தை பிறந்தும் அந்த தண்ணியை தான் வாங்கி குடிச்சேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க அப்பா சொன்னாங்க அந்த தண்ணியை குடி கண்டிப்பா நல்லது. எல்லாமே சொன்னாங்க சுடுதண்ணி குடிங்க சுடுதண்ணி குடிங்கன்னாங்க. இவங்க அப்பா இல்ல நீ எஸ்என்பி தண்ணியை குடி. ரொம்ப உங்க மேல ஒரு வெறித்தனமான நம்பிக்கை. சாரை நம்பினோரு கைவிடப்படா அப்படிங்கிற மாதிரி எனக்கு உண்மையிலேயே என்னோட குழந்தை நல்லபடியா ஆரோக்கியமா பிறந்ததுன்னா மனசார சொல்றேன் சார். அது நீங்க தான் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் கண்டிப்பா. என்ன மாதிரி உள்ள எல்லாருக்கும் தெரியணும்ல எல்லாம் டேப்லெட்டே நம்பிட்டு இல்லாம இந்த மாதிரி ஒரு இயற்கை வழியிலையும் செய்யலாம். தண்ணினால கியூர் ஆகுது. 100 ml சார் காலையில சாயந்தரம் 100 ml. வெயிட் நான் 3 kg இருந்தாங்க. நான் நார்மலா சார் இப்ப 1.5 month ஆகுது. 1.5 மாசமா சார் ஆகுது. நீங்க யூடியூப்ல பாருங்க எஸ்எம்பி பத்தி எல்லா எல்லா நோய்க்குமே புத்தரம் தான். வைஃபுக்கு வந்து சொன்னேன் வீசிங்க அதிகமா இதெல்லாம் டேப்லெட் தான் பிள்ளைக்கு பாதிக்கும் தைராய்டு பிரச்சனை இருக்கு. உடனே எஸ்என்பி அவங்க கான்டாக்ட் பண்ணி அந்த இதை குடிச்சு பாரு. ஒரு வாரம் குடிச்சு பாரு உனக்கு எப்படி டெவலப்மெண்ட் இருக்கும் பாரு. மாத்திரை பாட்டுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணு. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நீனும் ஆரோக்கியமா இருக்க அப்படின்னு சொன்னேன். நம்ம பக்கத்துல தான் பாத்துட்டு இருக்கலாம். தூரத்துல இருந்தாலும் நம்ம அதோ அதே ஒரு பதற்றத்துலயே இருக்கும். என்ன பண்ணுதோ அவருக்கு வீசிங் வருது. வீசிங் இருந்தாலும் டக்குனு மூச்சு தினால வரும். எதையும் பண்ணணும். பக்கத்துல நம்ம இருந்தாலும் உதவி பண்ண முடியும். தூரத்துனால ரொம்ப கஷ்டமா இருக்குமே. அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தான் உங்கள்கிட்ட ஒரு வாரத்துலேயே அவருக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அந்த மூச்சு தினால நின்றுட்டு அப்படியே 2-3 நாள் நான் ஒரு வாரம் தான் மேக்ஸிமம். அங்க இருந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சியா எஸ்என்பி வாட்டர் குடிச்சியா போனாலே நன்றி சார் கண்டிப்பா எல்லாருக்கும் சேரணும் சார் அவ்வளவுதான். Thank you. Thank you, sir. Thank you.